அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நிறைய வாசகர்கள் வந்து இந்த பிரசன்ன ஜோதிடத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவர்களுக்காக இன்றைக்கி வந்து இனிமேல் இன்னும் ஒரு 4-5 வீடியோ பிரசன்ன ஜோதிடத்தை பற்றி போடலான்னு இருக்கேன். முதல்ல பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பிறந்த ஜாதகத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற மாதிரிங்களேன், ஒரு ஜாதகர் வந்து ரெண்டு பொண்ணு இருக்குது, ரெண்டு பொண்ணோட ஜாதகமும் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், இதில் எந்த பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு பிறந்த ஜாதகத்தை வச்சு நம்ம சரியாக எடுக்க முடியாது. அப்போ பிரசன்ன ஜாதக ரீதியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஜாதகம் கணிச்சிட்டு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஜாதகம் கணிச்சிட்டு ரெண்டுத்தில் எது நல்லா இருக்கோ அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது, பிறந்த நேரங்கிறது இப்போ எல்லாம் சரியாக நோட் பண்ணுறாங்க. ஒரு காலத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிறந்த நேரங்கிறது கொஞ்சம் கிராமத்து சார்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு சரியாக நோட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அதில் தவறுகள் நிறையா வந்திருக்கலாம். அந்த பிறந்த நேரத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னும் போது பிரசன்ன ஜாதகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பிரசன்ன ஜாதகத்துக்கும் பிறந்த ஜாதகத்துக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது பிரசன்ன ஜாதகத்துக்கு இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற நம்ம கேபி முறையில் கணிக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தில் 249 ஒரு நம்பர் ஒன்று கேட்போம். அந்த நம்பர் என்பது அதுவே லக்னத்தோட ஆரம்ப முனையாயிடும். அதுவே லக்னத்தோட ஆரம்ப முனையாயிடும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு 12 பாவ முனைகள் அதுவே செட் ஆகிடுது. அப்போ கிரகங்கள் என்பது உங்களுக்கு அந்த நேரம், அந்த அப்போ என்ன நேரமோ அந்த நேரத்துக்கு உண்டான கிரக நிலையையும் அந்த 12 பாவத்தோட ஆரம்ப முனையும் மிங்கிள் பண்ணி ஒரு நம்ம சார்ட் நம்ம புதுசாக ஒரு, அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு எப்படி நம்ம பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருந்தால இங்கே என்ன அப்படின்னா, பிரசன்ன ஜாதகத்தில் அந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிற பிரச்சனை இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜாதகத்தில் வந்து ஒரு பொருள் ஒரு காணாமல் போகுதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பொருள் காணாமல் போகுது, காலையில் 10 மணிக்கு காணாமல் போகுது, காலையில் 10 மணிக்கு காலை காணாமல் போது ஒரு மணிக்கு அது கிடைச்சிதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த 3 மணி நேரம் கேப்பில் நம்ம பிறந்த ஜாதகத்தை வச்சுட்டு அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்மளால் சரியாக கணிக்க முடியாது. ஏன்னா இந்த கோச்சாரமோ தசாபுதி எதுவாக இருந்தாலும் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே பெரிய மாற்றம் அடைய போகிறதில்லை. அப்போது பிரசன்ன ஜாதகத்தில் அந்த நேரத்துக்கு ஒரு சார்ட்டு போட்டு அது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுக்க பார்த்து அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்னு இமிடியட்டாக நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பிறந்த ஜாதகத்தில் எது எதெல்லாம் முடியாமல் இருக்கோ அது பிரசன்ன ஜாதகத்தில் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நமக்கு வரும். குறிப்பாக வந்து நம்ம ஜாதகத்தில் சில நேரத்தில் என்னென்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கு ரிசர்வேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து பிரசன்ன ஜாதகம் வழியாக நம்ம சரி பண்ணலாம். பிறந்த ஜாதகத்தை வச்சு இதுக்கெலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரசன்ன ஜாதகம் என்பது கேபி முறையில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதால இதை வந்து இது வரைக்கும் நான் யூடியூப்பில் போடாமல் இருந்தது காரணம் என்னென்னா, அது என்னுடைய மாணவர்களுக்கு மட்டும் சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருந்தது. இப்போ பொதுநலம் கருதி தெரியவங்கிட்டையும் தெரிஞ்சுக்கலாம், புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாணவர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, புதுசாக ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு என்னுடைய வீடியோலாம் ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. ஏன்னா அதில் வந்து ஸ்டார் லாடு, சப் லாடு, சப் சப் லாடு இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதாவது என்னுடைய புத்தகமோ அல்லது வந்து வகுப்போ அட்டன் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோவால், என்னுடைய எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட 500 வீடியோவில் எந்த வீடியோவும் புரியாது. அதுக்கு என்ன, நம்ம ஜோதிடத்தில் ஒரு இது வந்து இந்த யூடியூப்லேயே எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்னா முடியாது. ரொம்ப திறமைசாலிகள் கற்றுக்கலாம், அட்லீஸ்ட் புத்தகமாவது வாங்கி படிக்கணும். புத்தகம் படிக்கலாம், யூடியூப்பில் போயிட்டு, சாரி என்னுடைய வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பாவ காரகம், கிரக காரகம், அப்புறம் என்னுடைய பிளாக்ல போனீங்கன்னா பாவ தொடர்புனா என்ன அப்படின்னு நிறைய விஷயத்தை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப புத்திசாலியாக தனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்குமே ஒழிய, ஒன்றுமே தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் ஜோதிடத்துக்கு வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த வீடியோலாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணைப்பை எனக்கு இந்த பிரசன்ன ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ வந்து பார்க்குறோம். இந்த பிரசன்ன ஜாதகங்கிறது கேட்க எது எதுக்கெல்லாம் பலிதமாகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கேள்வி கேட்கோட கேள்வி வந்து ஒரு ஹர்ஜின்னு சொல்லும், ஒரு ஆர்வத்தோடு கேட்குற கேள்விக்கு தான் இங்கே வந்து பலிதம் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சயின்ஸ் இல்லை.
இந்த பிரசன்ன ஜாதகம் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சயின்ஸ் இல்லை. பிறந்த ஜாதகத்தை நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஓரளவுக்கு. பிரசன்ன ஜாதகங்கிறது முழுக்க முழுக்க இன்ட்யூஷன் அப்படிங்கிறதால. ஏன்னா நாம் 249 ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து அதுதான் கடவுள்கிட்டருந்து வர மாதிரி, அதுதான் அந்த ஜாதகத்தோட விதியை நிர்ணயம் பண்ணுது. அப்போ அந்த நம்பர் என்பது ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிற மீனிங் வர்றதால கேள்வி கேட்கக்கூடிய நபருடைய கேள்வி வந்து உண்மையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எப்படின்னா, ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை ஆனால் எப்போ குழந்தை பிறகுன்னு கேட்டார்னா பலிதமாகாது. ஆனால் பிறந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு குழந்தை பிறப்புக்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் பிரசன்ன ஜாதகத்துக்கு திருமணம் ஆயிட்ட பிறகுதான் குழந்தை பிறப்பு அவருக்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமே ஒழிய இல்லைனா முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிரசன்ன ஜாதகங்கிறது ஒரு பிரச்சனைகளை பேஸ் பண்ணி ஒரு ஹர்ஜி, அது வந்து நம்ம கடவுள்கிட்ட மண்டியிட்டு கேட்குற மாதிரி. இந்த கடவுள்கிட்ட நாம் வந்து மண்டியிட்டு இதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. அதனால் அங்கே வந்து ஜோதிடருக்கும் ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது. அதை நீ ஒரு கேள்வி கேளு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஜோதிடரே வாலண்டரியாக போயிட்டு கேள்வி கேட்டாலும் அந்த பிரசன்ன ஜாதகங்கிறது பலிதமாகாது. அப்போது அந்த கிளைண்ட் வந்து அந்த கேள்வி வந்து உண்மையான கேள்வியாக இருக்கணும், ஹர்ஜியான கேள்வியாக இருக்கும். அந்த உண்மையான கேள்விங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜாதகத்தை நம்ம போட்ட உடனே பிரசன்ன ஜாதகத்தில் அது போட்ட உடனே லக்ன உபநட்சத்திரம் கேள்வியின் தன்மையை காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் திருமணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா லக்னத்துடைய உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்க வேண்டும், அல்லது லக்னத்துடைய நட்சத்திரம் சுக்கரனாக இருக்க வேண்டும். 249 ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. உதாரணத்துக்கு 249 ஒரு நம்பர், குறிப்பாக வந்து அந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர், அதாவது ஒரு 10 நம்பர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த 10 பார்க்கும்போது லக்னத்தோட உபநட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியாக இருக்கும். லக்னத்தோட நட்சத்திரம் யாருன்னா கேதுன்னு இருக்கும். அப்போ சனி கேதுன்னு பார்க்கும்போது இந்த சனியோ கேதுவோ எந்த வகையிலையாவது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக சுக்கரனை தொடர்பு கொண்டால் அந்த கேள்வி வந்து உண்மைன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கேள்வி பொய்ன்னு அர்த்தம். அதாவது லக்ன உபநட்சத்திரம் எந்த விதத்திலாவது லக்ன உபநட்சத்திரமோ அல்லது லக்ன நட்சத்திரமோ, லக்ன உபநட்சத்திரம் தான் இங்கே ரொம்ப முக்கியம், இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னா லக்ன நட்சத்திரமாவது அப்படிங்கிற மாதிரி கேள்வியுடைய பாவ காரகதியோ அல்லது கிரக காரகதியோ. லக்ன உபநட்சத்திரமும் 7வது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருக்க வேண்டும், அல்லது லக்ன உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் எங்கேயாவது 7 காமிக்கணும். அதாவது லக்ன உபநட்சத்திரம் பாவ காரகத்தையோ கிரக காரகத்தையோ தொடர்பு கொண்டாதான் அந்த கேள்வி வந்து உண்மை அப்படின்னு அர்த்தம். அப்படி தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இன்னொரு நம்பர் கேட்கலாம், இன்னொரு நம்பர்லையும் அதே மாதிரி வந்துச்சுன்னா இன்றைக்கி வேண்டாங்க இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, இது வந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான நூல் பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். லக்ன உபநட்சத்திரம் கேள்வியின் தன்மையை கண்டிப்பாக காட்ட வேண்டும். அந்த கேள்வியின் தன்மையை கண்டிப்பாக காட்டணும் அப்படின்றதால எந்த வகையிலையாவது, அதில் குறிப்பாக அந்த ஹர்ஜான கேள்விக்கு லக்ன உபநட்சத்திரமே சுக்கரனாக இருந்து அவர் 7வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்துடுவார். குழந்தை பிறப்புனா லக்ன உபநட்சத்திரம் குருவாக இருந்து அவரே 5வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்துடுவார். ஒருத்த வீட்டை பற்றி கேட்குறாருன்னா லக்ன உபநட்சத்திரம் செவ்வாயாக இருந்து அவரே 4வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்துடுவார், அல்லது லக்ன உபநட்சத்திரம் செவ்வாயாக இருந்து அவர் நின்ற நட்சத்திரம் 4வது வீட்டுக்கு வந்துடுவார். அதாவது பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் ஒரே பிளானெட்டு ஒரே அந்த லக்ன பாவமுனை காமிக்கும் போது அந்த கேள்வி உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் இங்கே முதல்ல நம்ம ஜாதகம் பார்க்கும்போது லக்ன உபநட்சத்திரம் கேள்வியின் தன்மையை காட்டுகிறதா அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அந்த பிரசன்ன ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் கேள்வியின் தன்மையை காட்டவில்லை என்றால் அதற்கு பலன் சொன்னால் அது சரியாக வராது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பிரசன்ன ஜாதகத்தில் ஜோசியரை டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக சில பேர் வராங்க இல்லையா. ஜோசியர் வந்து திறமசாலியா இல்லை ஜோசியரை அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்துக்கும் இங்கே செட் ஆகாது, இங்கே வந்து இங்கே பலன் உரைக்காது. ஜோதிடரும் தன்னுடைய தற்பெருமைக்காக வாலண்டரியாக வந்து பிரசன்ன நம்பர் கேட்டு சொல்கிறாருன்னும் போதும் அது சரியாக வராது. ஆனால் பிறந்த ஜாதகத்தில் ஜோதிடர் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி உனக்கு நான் பலன் சொல்கிறேன், உன் எதிர்காலத்தை சொல்கிறேன், உனக்கு இப்படி இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட வாங்கி ரெண்டு மூணு ஈவெண்ட்டை வாங்கி அவரது ரூலிங் பிளான் வச்சு செட் பண்ணார்னா அது சரியாக வரும். ஆனால் பிரசன்ன ஜாதகத்தில் ஒரு சூழலுக்கு, அதாவது வேறு வழி இல்லாமல் நம்ம பிறந்த ஜாதகத்தில் முடியல அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்க்குற கேள்விக்கு மட்டும்தான் பிரசன்ன ஜாதகத்தில் சரியாக வருமே ஒழிய, திரும்பவும் சொல்கிறேன், பிரசன்ன ஜாதகங்கிறது முழுக்க முழுக்க இன்ட்யூஷன் சம்மந்தமான விஷயம்.
விளையாட்டு போக்கா அது கிரிக்கெட்டில் அது பண்ணுறது, கிரிக்கெட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு பண்ணுறது, இதெல்லாம் சரியாக வராது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிக்கெட் ரெண்டு பேர் விளையாடுறாங்க, ஒரு 100 ஜோதிடர்கள் பிரசன்னம் போடுறாங்க, ஆளாளுக்கு ஒரு நம்பர், எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் வருமா? வராது. அதாவது ஜோதிடம் என்பது இது வந்து ஒரு மெய்ஞானம், மெய்ஞானங்கிறது ஒரு ரகசியமாக தான் இருக்கும். இதை வந்து முழுக்க முழுக்க வெளிப்படையாக வெளிப்படுத்தி ஒரு இது வந்து உண்மை, இது அறிவியல் பூர்வமாக அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து உள்ளுணர்வு பேஸ் பண்ணி வரதால நாம் வந்து இதை பப்ளிசிட்டிக்காக இந்த பிரசன்னத்தை நம்ம சொல்லும் போது அதில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வராது, அதுதான் உண்மை. ஓகேங்களா? நிறைய பேர் கிரிக்கெட் மேட்ச்சில் கூட எங்ககிட்ட மாணவர்கள் கேட்பாங்க, நம்பர் போட்டேன் சார், சக்ஸஸ் ஆச்சு சார்னு. பரவாயில்ல சார், வெரி குட் அப்படின்னு. அப்புறம் ஒரு 4 இதுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு வார் சார்னா, அப்புறம் ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னு வாங்க. ஏன் அது ஏன் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டுருப்பாங்க? அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு ரெண்டு டீம் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க, ஒரு 100 ஜோதிடர்கள் ஆளாளுக்கு ஒரு நம்பர் போட்டு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் வருமா? வராது. இது ஒன்றா எப்படி பண்ணலான்னா, யார் அந்த டாஸ்க்கு மேலே போடும்போது அந்த டாஸ்க்கு வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள லக்னமாக வச்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கு போடக்கூடிய நேரத்தை ஒரு அப்போ ஒரு டைம் சார்ட்டு போட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஜாதகம் கணிச்சு பலன் சொன்னாங்கன்னா அது சரியாக வருமே ஒழிய பிரசன்னத்துக்கு இங்கே செட் ஆகாது. ஓகேங்களா? நிறைய பேர் பிரசன்னம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன ஹர்ஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாத கேள்விகளுக்கு பிரசன்னம் வந்து நிச்சயமாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து நாம் வந்து இந்த இதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது, அதாவது நம்ம தற்பெருமைக்காக பார்த்தோன்னா அது சரியாக வராது. ஓகேங்களா? அப்போது பிரசன்ன ஜாதகத்தில் முதல்ல லக்னம் வந்து கேள்வியின் தன்மையை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த லக்ன உபநட்சத்திரமே விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக மெதுவாக செல்லக்கூடிய கிரகமானு பார்க்கணும். விரைந்து செல்லக்கூடிய கிரகம்னா அந்த சம்பவம் விரைந்து நடைபெறும், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னா அந்த சம்பவம் மெதுவாக நடைபெறும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை. உதாரணத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் சந்திரனாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா அந்த சம்பவம் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்லையோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளேயோ நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இதே சூரியன், செவ்வாய், சுக்கரன், புதன் இந்த மாதிரி கிரகமாக இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து ஒரு மாத கணக்கில், 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே வந்து ராகு, கேது, குரு, சனி இந்த மாதிரி லக்ன உபநட்சத்திரமாக வரும்போது இது வருடக்கணக்காக ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எதுக்குன்னா நம்ம பிரசன்ன ஜாதகத்தை போட்டுட்டு குறிகாட்டிகள்லாம் நல்லா இருந்தாலும் கூட அதில் ஏன் திருமணம் ஆகலாம், லக்ன சப்லாடு வந்து சனியாக இருக்கும், அந்த சனியினோடனே அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரம் சூட்சமெல்லாம் இங்கே செட் ஆகாது. அப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் டிலே தான் பண்ணணும். அப்போது லக்ன உபநட்சத்திரம் கேள்வியின் தன்மையை காட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேள்வி வந்து எவ்வளவு வேகமாக நடைபெறுகிறது, லக்ன உபநட்சத்திரம் அந்த நின்ற லக்ன உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய பிளானெட் வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாகங்கிறத மெயினாக முக்கியமாக நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, லக்ன உபநட்சத்திரம் வந்து உங்களுக்கு கேள்வியோட தன்மைக்கு ஆப்போசிட்டாக காமிக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த சம்பவம் நடைபெறாதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வெளிநாடு போகலாமான்னு கேட்குறார், லக்ன உபநட்சத்திரம் 4-8 காமிக்குதுன்னா வெளிநாடு போக மாட்டார்னு அர்த்தம். வெளிநாடு போக மாட்டார்னா வாழ்க்கை ஃபுல்லாக வெளிநாடு போக மாட்டார்ன்னு அர்த்தம். இப்போ ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு இல்லையா, இந்த ப்ரப்போசல் மூலமாக அவர் வெளிநாடு போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா வெளிநாடுங்கிறது நிலையற்ற பாவம். ஓகேங்களா? லைஃப்பில் வெளிநாடே போகாதங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதாவது இப்போ ப்ரப்போசல், இப்போ வெளிநாட்டுக்குன்னு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது லக்னம் வந்து கேள்வியின் தன்மையை காட்டும் அப்படிங்கிறது, லக்ன உபநட்சத்திரம் கேள்விக்குரிய பாவத்துக்கு சாதகமாக இருந்தால் அந்த சம்பவம் நல்லபடியாக நடக்கும், சாதகம் இல்லை அப்படின்னா அந்த சம்பவம் நல்லா நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். கேள்வி வந்து நடந்து கொண்டு இருக்கிற சம்பவமாக இருந்தால், உதாரணத்துக்கு குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் வந்து குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்றாங்க, இன்னொரு டாக்டர் குழந்தைக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இப்போ இதுக்கு பிரசன்னம் போடும்போது நாம் லக்ன பாவத்தை விட 5 பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போது கேள்விக்குரிய பாவம் எதுவோ அதுதான் பிரதானமாக இருக்கும். ஒரு சம்பவம் நடக்காத போது லக்ன பாவம் எதுவோ அதுதான் பிரதானமாக இருக்கும். உதாரணத்துக்கு எப்போது திருமணம் நடைபெறும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது லக்ன உபநட்சத்திரம் தான் இங்கே ஹீரோ. திருமணம் நடந்துச்சு, ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கணவன் மணி ஒன்றா இருப்பாங்களா பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது 7 பாவம் தான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் லக்ன பாவத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த சம்பவம் நடந்துட்டால சம்பவம் நடந்துவிட்ட சம்பவத்துக்கு நாம் அந்தந்த பாவத்துக்குரிய உபநட்சத்திரமும், சம்பவம் நடக்காத போது லக்ன பாவத்தை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக என்னென்னா இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, சம்பவம் நடக்காத கேள்வி தான் நிறைய எப்போ திருமணம் ஆகும், எப்போ குழந்தை பிறக்கும்,
எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நடக்காத விஷயத்துக்கு லக்னமும், நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு அந்தந்த பாவத்தோட உபநட்சத்திரத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ன உபநட்சத்திரம் எதுவோ அது சம்பவம் நடக்கும்போது தசையாகவோ புத்தியாகவோ அந்தரமாகவோ சூட்சமமாகவோ இருக்க வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் சுக்கரன் வச்சுக்கிங்களேன், சம்பவம் நடக்கும்போது அது சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ சுக்கரனுடைய அந்தரமோ சுக்கரனுடைய சூட்சமமோ நடப்பு காலகட்டத்தில் இருக்கணும், அந்த சம்பவம் முடியும் போது, அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரமோ இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சம்பவம் நடைபெறும் போது சுக்கரனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ அங்கே நடைமுறையில் இருக்கும், அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரமாவது அன்னைக்கு இருக்கணும். சுக்கரனுடைய நட்சத்திரம் அதாவது உங்களுக்கு பரணி பூரம் பூராடம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாவது அன்னைக்கு நடைமுறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு தான் பதில். திருமணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதிலிருந்தே நம்ம என்ன பண்ணோன்னா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வீடு எப்படி கட்டுவான்னு கேட்டிங்கன்னா சரியாக வராது. ஓகேங்களா, ஒரு தடவை தான் கேள்வி கேட்க முடியும். ஆனால் லக்ன உபநட்சத்திரம் புதனாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கேள்விக்கு பதில் எடுத்துக்கலாம். அதே பிரசன்னத்துக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் எடுக்கிறதுக்கு தப்பில்லை, அதே பிரசன்னத்தையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறவர் வந்து உதாரணமாக வந்து குழந்தையை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சிக்கலாம், என்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கேள்வி யாருக்காக கேட்கப்பட்டதோ அவங்க தான் லக்னம் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ரெண்டாவது குழந்தையின் பாம்பு, முதல் குழந்தை ஐந்தாவது வீடு, ரெண்டாவது குழந்தை ஏழாவது வீடு, மூன்றாவது குழந்தை ஒன்பதாவது வீடு அப்படின்னு போட்டு அதுக்கு லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லை. யாருக்காக கேள்வி கேட்குறோமோ லக்னம் என்பது அவர்களையே குறிக்கும், அவங்க சொல்லக்கூடிய நம்பர் வந்து அவர்களை தான் குறிக்குமே ஒழிய அந்த அவங்களுடைய அவங்களுக்கு அவங்க என்ன உறவோ அந்த உறவுலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்புலாம் அங்கே இல்லை. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடைபெறும் போது சம்பவம் நடைபெறும் காலத்தில் உங்களுக்கு வந்து தசா புத்தி அந்தரத்தை நம்ம வந்து பிறந்த ஜாதகத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த கேள்வி வந்து ஒரு 10 நாளில் 15 நாள் நடக்கக்கூடிய கேள்வியாக இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து டெய்லி ஒவ்வொரு நட்சத்திரம் ஓடுது இல்லையா அதையே நம்ம தசையாக எடுத்துக்க வேண்டியதுதான். உதாரணத்துக்கு ஒரு 4 நாளில் ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த 4 நாளில் வந்து அவருக்கு அன்றைக்கி நல்லா இருக்குமா டேட் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி நடக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 4 நாளைக்கு கழிச்சு பார்த்திங்கன்னா பரணி கிருத்திகை அப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி வருது, அப்புறம் சந்திரன் வந்து ரோகிணி அப்புறம் மிருகசீரிடம் வருது இல்லையா, அப்போ செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து அவருக்கு வந்து நல்லா இருக்கா, அப்போ அன்னைக்கு செவ்வாய் தசை அப்படின்னு எடுத்துக்கணும். செவ்வாயின்ற கிரகம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ஓடுற அன்னைக்கு செவ்வாய் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இது வேகமாக சொல்கிறது காரணம் என்னென்னா, இது எல்லாமே ஒரு உதாரண ஜாதகமாக நம்ம அடுத்தடுத்த இன்னும் ஒரு 4 வீடியோஸ் வந்து பிரசன்ன ஜாதகத்தை பற்றி போடுறோம். இது தியரி, இது சம்மந்தமான விஷயத்துலேயே எங்கள் மாநாட்டு மலரில் வந்து நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் மாநாட்டு மலரில் வந்து தனியாக பிரசன்னத்தை பற்றி நான் புக் எழுதலை, மாநாட்டு மலரில் வந்து தெளிவாக அதாவது 12வது ஆண்டு மாநாட்டு மலர் தான் இப்போதைக்கு எங்கள் கையில் இருக்கு ஆகலாம். இதுதான் இதில் வந்து திரு சக்தி வடிவேல் ஐயா அவர்கள் வந்து தெளிவாக வந்து என்ன பேஜின்னு பார்த்தீங்கன்னா, இதாவது எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வச்சுருப்பாங்க, வெளியால் கடையிலலாம் கிடைக்காது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். திரு சக்தி வடிவேல் அவர்கள் வந்து பேஜ் நம்பர் 270 நினைக்கிறேன். நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பேஜில் தெளிவாக கொடுத்துருப்பார். கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் பிரசன்னத்தை திரு சக்தி வடிவேல் ஐயா அவர்கள் பேஜ் நம்பர் 155வது பகுதி பக்கத்துலேருந்து 160 பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கம் வந்து அவர் எழுதியிருப்பார் தெளிவாக, உதாரண ஜாதகெலாம் போட்டு அதில் வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பேஜ் நம்பர் 100 பழைய மாணவர்கள் இந்த மாநாட்டு மலர் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதில் தெளிவாக நிறைய விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து இந்த பிரசன்ன ஜாதகத்தை ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா. இது மாதிரி நிறைய விஷயத்த, அதாவது வந்து சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயினாக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கிற விஷயத்துக்கு அது அந்த நட்சத்திரத்தையே தசாநாதனாக எடுத்துக்கிட்டு நகத்தி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 11வது வீடு தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. இந்த 11வது வீடு வந்து லக்னத்துக்கு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டதனுடைய பலன் வந்து உங்களுக்கு சந்தோஷம் அடைகிறீங்களா இல்லையான்ட்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து வேலைக்காக கேட்குறாரு, எப்போ உத்தியோகம் கிடைக்குன்னு கேட்குறாரு, நம்ம ஜாதகம்லாம் போட்டாச்சு எல்லாம் நல்லாயிருக்கு, ஜாதகமும் கிடைச்சிச்சு வேலையும் கிடைச்சிச்சு அவருக்கு. ஆனால் 11வது வீடு வந்து 8-12 தொடர்பு கொண்டிருந்தால் அப்படி கிடைத்த வேலை அவருக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இது இல்லை 11வது வீடு வந்து 2-4 பார்த்தீங்கன்னா கிடைத்த வேலை வந்து அவருக்கு கொஞ்சம் திருப்தி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அவர் நல்லா வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது கேள்வி வந்து அகம் சார்ந்த கேள்வியா புறம் சார்ந்த கேள்வியான்னு பார்த்துக்கணும். அகம் சார்ந்த கேள்வி அப்படின்னா 11வது வீடுங்கிறது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா நல்லது. புறம் சார்ந்த கேள்வினா 11வது பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா நல்லது. 8-12 தொடர்பு கொண்டா அகம் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் சரி புறம் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அது சிறப்பாக இருக்காது. அந்த வகையில் இந்த பிரசன்ன ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம். அப்போது இந்த பிரசன்ன ஜாதகத்தில் வந்து தசா புத்திகளுடைய பங்களிப்புங்கிறத நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். அதாவது 10 நாளில் 15 நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அன்னன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரமே நம்ம தசாநாதனாக மாற்றிக்கிட்டு அதுக்கு மெயினாக இந்த பஞ்சாங்கத்தும் கொஞ்சம் வச்சுக்கணும். நீங்கள் மெயினாக இந்த பிரசன்ன ஜாதகம் அப்படின்னாவே இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நட்சத்திரம் எப்போ முடியுது எப்போ ஆரம்பிக்குது, நட்சத்திரத்தில் சப்டிவிஷன் உப நட்சத்திரம் எப்போ முடியுது எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது ஒரு ஜோதிடன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேபி முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நிச்சயமாக கேபி பஞ்சாங்கம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிளானட் எப்படி மூவ் ஆகுதுங்கிற அமைப்பு தெரியும். ஓகேங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு மக்களுக்கு. இப்போ நாங்களாம் எடுத்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரேக் பார்த்திங்கன்னா 4 ரேக் இருக்குது எங்கள் வீட்டில், 4 ரேக்கு ஃபுல்லாக புக்கு. ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டோட இடம் என்னவோ அதில் வந்து பாதி அளவுக்கு மேலே வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் இடம் போட்டிங்கன்னா புத்தகத்தோட இடம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். இந்த யூடியூப் வீடியோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறது தானே ஒழிய புத்தகம் மாதிரியான ஒரு ஆசிரியர்லாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து வாசகர்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதனால் வந்து என்னென்னா இந்த இதில் வந்து இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்லே நம்ம பார்த்தாலும் கூட கம்ப்யூட்டர் நம்ம டியூன் பண்ணி பார்க்கணும். ஒரு உப நட்சத்திரம் எப்போ மாறுதுங்கிறத டியூன் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், இதில் டக்குன்னு எடுத்த உடனே இதில் பஞ்சாங்கத்தில் வந்துடும். இப்போ பஞ்சாங்கம் மெயினாக முக்கியம். ரெண்டாவது சென்னையில் வாழக்கூடிய நபராக இருந்தால் ரெடி ரெக்னர் 249 நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ரெடி ரெக்னர் இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது. இது சென்னையில் எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. அதாவது நான் வந்து புத்தகம் வந்து இந்த மாதிரி புத்தகம் இது வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் 12 பாவத்தை ஆரம்ப டிகிரி போட்டிருப்போம். ஓகேங்களா. அதாவது 1வது நம்பர் அப்படின்னு 1வது நம்பர்னு கொடுத்தாருன்னா லக்ன பாவத்தோட ஆரம்ப இது ஆரம்பமனை ஆளக்கூடிய கிரகம் வந்து ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி கேது, உபநட்சத்திராதிபதி கேது. 2வது நம்பர்னா செவ்வாய் கேது சுக்கரன், 3வது நம்பர்னா செவ்வாய் கேது சூரியன். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் அப்படியே மாறி மாறி போகிறதால அது ரெடி ரெக்கனராகவே சென்னைக்குன்னு போட்டிருக்கோம். இதேமாதிரி முக்கியமான ஊர் சென்னை, வேலூர், சேலம் இந்த மாதிரி சில புக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆரம்பத்தில் இந்த கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு முன்னாடி என்னுடைய மாணவர்கள்கிட்ட அதுதான் நம்ம சேல்ஸ் பண்ணி அப்படி தான் பண்ணோம். இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டதால என்னென்னா மாணவர்கள் வந்து அதை அவ்வளோ பெரிய அளவுக்கு அதை பண்ணிக்க மாட்டுறாங்க. இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சப்ளாடு எப்படி மாறுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 12 பாவத்தோட ஆரம்பம்னு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத புத்தக வழியாக தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் இந்த பிரசன்னத்தை பற்றி இந்த 249 அப்படிங்கிற நம்பரை வச்சு நம்ம ஒரு 249 ஒரு நம்பரை கேட்டு நம்ம பண்ணுறோம். இதை வந்து சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறவங்க அதுக்குள்ளவே நம்பர் போடுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு விநாயகர் மாதிரி இருக்கும், விநாயகருடைய கை இது தட்டின உடனே அதுவே நம்பர் கிரியேட் பண்ணி ஒரு நம்பர் வரும். அல்லது கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்பர் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ன ஜாதகத்தில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர். இப்போ திருமணம் எப்போது நடக்க போனால் திருமணம் நடந்து போச்சுன்னா அந்த சார்ட் அதுக்காக போட்ட சார்ட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா.
மேற்கண்ட கருத்துக்களின் அடிப்படையில் நாம் வந்து ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக ஒரு நாலு ஜாதகம் உதாரண ஜாதகத்தின் வழியாக நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் பிரசன்னலாம் இருக்குது. குல்பர்கா தேரின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 249 ஒரு நம்பர் ஒன்று சொல்ல வேண்டியது. இப்போ 249 ஒரு நம்பர்னால் 137 அப்படின்னா, அந்த 137 ஆளக்கூடிய கிரகம் எதுனா வீனஸ். ஓகேங்களா, அதாவது துளாராசியில் வரும் 137 வீனஸ், அப்புறம் ராகு, மூன். இந்த மூணு கிரகம் வருது இல்லையா, இந்த மூணு கிரகமும் இன்னைக்கு ஆளுங்கிரகத்தில் பொருந்தி வந்தால் அந்த சம்பவம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வீனஸ் ராகு மூன் 137 ஒரு நம்பர் ஒரு கிளைண்ட் கொடுத்தாருன்னா, அது ஆளக்கூடிய கிரகம் வீனஸ் ராகு மூணுன்னு இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கிரகங்கிறது நம்ம கேபி முறையில் மெஜாரிட்டியாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்கிரகங்கிறது அன்னையோட நாலதிபதி, நட்சத்திராதிபதி, சந்திரனுடைய நட்சத்திராதிபதி, சந்திரனுடைய ராசி அதிபதி, அதேமாரி லக்னாதிபதி, லக்னத்துடைய நட்சத்திராதிபதி. இந்த ஐந்து பிளானெட்டில் மூணு பிளானெட் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த சம்பவம் நடைபெறும். ரெண்டு பிளானெட் மேட்ச் ஆகுதுன்னா ஓரளவுக்கு அந்த சம்பவத்தில் ஒரு 60% 70% சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மூணுத்தில் ஒன்று தான் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த சம்பவம் நடைபெறாது. மூணுமே மேட்ச் ஆகலைன்னா அந்த சம்பவம் நடைபெறவே நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நம்ம அன்னைக்கு அந்த நேரத்தை ஆளக்கூடிய நாள் அதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, அதேமாரி லக்னாதிபதி, லக்னத்துடைய நட்சத்திராதிபதி, இந்த ஐந்து பிளானெட்டில் மெஜாரிட்டியாக அந்த மூணு பிளானெட் வந்துட்டால் அந்த சம்பவம் நடைபெறும். இது வந்து வகுப்பில் வந்து நான் உதாரண ஜாதகமாக போட்டு நான் காமிக்கிறேன் நான். அதேமாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு சம்பவம் நடைபெறுமா நடைபெறாதான்னு பார்க்கும்போது, சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை வைத்து நம்ம டிசைட் பண்ணலாம். இது எல்லா வித காம்பினேஷன் விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.